நவீன குலக்கல்வி அதிமுக திமுகவின் பச்சை துரோகம் விட்டு அறிக்கை விட்ட சீமான் மாநில தன்னாட்சி முழக்கம் என்பது அறிஞர் அண்ணாவின் உயில் என வர்ணிக்கப்பட்டது அந்த அண்ணா தொடங்கிய கட்சியான திமுகவும் அவரை பெயரிலேயே தாங்கிய கட்சியான அதிமுகவும் கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டு நாற்பது ஆண்டுகளை கடந்தும் அதனை மீட்டெடுக்க எந்தவிதமான ஆக்கப்பூர்வ செயல்பாட்டையும் முன்வைக்காதது இரு கட்சிகளும் அண்ணாவுக்கு செய்த பச்சை துரோகமாகும் என்று சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது டாக்டர் ஆகும் கனவில் இருந்த அனிதா நீட் தேர்வில் தோல்வியடைந்து தற்கொலை செய்து கொண்டார் அவரது நினைவு நாள் நேற்று இதையொட்டி பல்வேறு தரப்பினர் அனிதாவுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அந்த அறிக்கை இதுதான் நீட் என்னும் கொடுங்கோன்மை தேர்வு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயிராயுதம் ஏந்தி தன்னுயிரை ஈந்து எதிர்ப்புணர்வை பற்ற வைத்த கல்வி உரிமை போராளி தங்கை அனிதாவின் ஆண்டுகளை கடந்த போதிலும் தங்கையின் மரணம் ஏற்படுத்திய அதீத தாக்கமும் அளப்பெரும் ரணமும் இன்னும் ஆழமாக பொதிந்து கிடக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மருத்துவ படிப்பிற்குரிய மதிப்பெண்களை பெற்றபோதிலும் அவளை நிராகரித்து தங்கை அனிதாவின் மருத்துவ கனவையும் அவளது உயிரையும் காவு வாங்கிவிட்டது நீட் என்னும் சமூக நீதிக்கு எதிரான தேர்வு முறை அனிதாவை தொடர்ந்து பல தங்கைகளும் தம்பிகளும் இன்று வரை அதற்கு பலியாகி அம்மரணங்கள் நீண்டு தொடர்கதையாக மாறி வருவது தாங்கொண்ணா துயரத்தை தருகிறது கல்விக்காக பிஞ்சு பிள்ளைகள் கருகி சாகையில் நெஞ்சம் விம்மி துடிக்கிறது அவர்களை பறிகொடுத்த பேரிழப்பு தரும் ஆற்றாமையும் எதுவும் செய்ய இயலாமைச் சூழலினால் வரும் குற்ற உணர்வும் நெஞ்சம் முழுக்க வன்மமாக உரமேறி கிடக்கிறது நீட் தேர்வு முறையை அகற்றக்கோரி இன்னும் போராடி கொண்டிருக்கையிலே புதிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் மிக பெரும் மோசடி கல்விக் கொள்கையை கொண்டு வந்து பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை முற்று முழுதுமாக மத்திய பட்டியலுக்கு நகர்த்தும் வேலையை தொடங்கியிருக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக அரசு நவீன குலக்கல்வி திட்டமான இப்புதிய கல்விக் கொள்கை செயற்படுத்தப்பட்டால் நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நாற்றுகளான இருபது கோடி மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கி தங்கை அனிதாவை போன்று பல இளந்தளிர்களை அவர்களது கல்வி கனவிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிடும் உள்ளது இச்சமூக அநீதி நிகழ்த்தப்பட்டால் இந்நாடு அறிவுலகில் பேரிழப்பை சந்தித்து நிற்கும் என்பது உறுதி மாநில தன்னாட்சி முழக்கம் என்பது பேரறிஞர் அண்ணாவின் என வர்ணிக்கப்பட்டது அந்த அண்ணா தொடங்கிய கட்சியான திமுகவும் அவரை பெயரிலேயே தாங்கிய கட்சியான அதிமுகவும் கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டு நாற்பது ஆண்டுகளை கடந்தும் அதனை மீட்டெடுக்க எந்தவிதமான ஆக்கப்பூர்வ செயல்பாட்டையும் முன்வைக்காதது இரு கட்சிகளும் அண்ணாவுக்கு செய்த பச்சை துரோகமாகும் மாநில தன்னுரிமையும் தன்னாட்சியும் மீட்கப்பட்டு காக்கப்பட்டால்தான் இந்திய ஒன்றியத்தில் சங்கமித்து வாழும் தேசிய இனங்கள் பாதுகாப்பாக வாழ வாய்ப்பு ஏற்படும் இந்தியாவின் அடையாளமாக காட்டப்படும் பன்மைத்துவமும் பாதுகாக்கப்படும் மாறாக மாநிலங்களின் உரிமைகள் யாவற்றையும் ஒவ்வொன்றாக பறித்து ஒற்றை மயப்படுத்தி அதிகார குவிப்பிலும் எதேச்சதிகார போக்கிலும் மத்தியில் ஆளும் அரசுகள் ஈடுபடும்போது அது இந்தியாவின் இறையாண்மைக்கு உலை வைக்கும் பேராபத்தாய் முடியும் இந்திய ஒன்றியத்தின் ஒற்றுமைக்கும் தேசிய இனங்களின் நல்வாழ்வுக்கும் மாநிலங்களின் தன்னுரிமை நிலைநாட்டப்படுவதே உகந்ததாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பது திண்ணம் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட அம்மையார் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்ட கல்வி என்னும் மகத்தான மானுட உரிமையை மீட்க கருத்தியல் பரப்புரையும் கள போராட்டங்களும் செய்ய வேண்டியது பேரவசியமாகிறது எனவே கல்வி உரிமை போராளி தங்கை அனிதாவின் நினைவு நாளில் கல்வியை மாநில பட்டியலுக்கு வர அரசியல் அழுத்தம் தந்து அதனை மீட்டெடுக்க இந்நாளில் ஒவ்வொருவரும் உறுதியேற்க என நாம் தமிழர் கட்சி சார்பாக அறைகூவல் விடுக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் சீமானின் இந்த பேச்சு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அதிமுகவும் திமுகவும் மத்திய பாஜக மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறது மும்மொழி திட்டம் ஹிந்தி மொழி திணிப்பு என தமிழகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் சீமான் மொத்தமாகவே தமிழக கட்சிகளை குற்றம் சொல்லியுள்ளது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி வருகிறது இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி